Abu asfala safilin illa alladhina amanu wa amilu s-salihat wa amilu s-salihati falahum ajrun ghayru mamnun fama yukadhibuka ba'du bid-din أليس الله بأحكم الحاكمين قولوا بسم الله الرحمن الرحيم أجرنا غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين والتين والزيتون عرب مولتش الله سين شين زا نمون دي بيتيا سما نانا مولية پڑو كلك ماهانت لفرند نمك اللارك مارد زا مطم اوور اوور آقنك اوور مولتشل اندادي پڑيلا நம்முடைய கிழக்கில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக வரும் சார் சாது வாழவில்லை. அரபுல நாள் எடுத்திருக்குது, அந்த நாள் எடுத்துடையும் வித்தியாசம் அழகான முறையில் வெளியே வரும். ஒன்று ஜா, ஒன்னென்ன ஜெய்தூன். ரெண்டாவது எழுத்து வந்து சி, என்ன சி. மூன்றாவது எழுத்து வந்து ஷீ, நொக்தா வச்ச ஷீ. நான்காவது எழுத்து ஸ்வால். எல்லாத்தையும் எழுதும் பொழுது ஜாவ் எழுதும் பொழுது மட்டும் ஜெட் போடுவாங்க, மற்ற முழு எழுத்துக்கும் எஸ் தான் போடுவாங்க இங்கிலீஷில். ஆனால் அரபியில் இந்த நாலு வித்தியாசம். உதாரணமாக சிராஃபல்லதீன உதாரணம். அப்ப நாள் எழுத்து இருக்குது, இந்த நாள் எழுத்துடைய வித்தியாசம் விளங்கணும். முதலாவது என்ன மூன்றாவது நான்காவது பிரிட்டிஷ் காலேஜில் இந்த எஸ்ஸையும் ஜெட்டையும் பழக்கிறதுக்கு ஒரு நாள் போகும். பிரிட்டிஷ் காலேஜில் இங்கிலீஷில் மலேசியாவா 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 நல் ரவிலெல்லாம் ஒரு ரெண்டு நாள் எடுப்பாங்க. இந்த மொழிச்செருக்கு மலேசியாவும் மொழியை வைக்கும். ரெண்டு நாளை செலவழித்து கொண்டு யோசிக்கிறேன். இந்த லாபம் என்ன லாபம்? அந்த நாக்கு செய்யறது. அப்போ நாங்கள் குர்ஆனுக்கு செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் பெருமதி ஆகுமா இல்லையா? வபூரி சீனின் لقد خلقنا الإنسان
அந்த நூன மொழியப்படாது. வெளியே வரணும். யுகல்லிபுக்கு பித்தி அலைஸல்லாஹு அல்லாங்கிறையா அல்லாங்கிறையா? அல்லாஹே, அல்லாஹுக்கு முன்னால ஃபத்ஹோ தம்மோ வந்தா அல்லாஹ், அல்லாஹுக்கு முன்னால கஸ்ரா வந்தா அல்லாஹ். பிஸ்மில்லாங்கிறதா? பிஸ்மில்லான்னா கூட பிஸ்மில்லா. இது அலைஸல்லாஹ் அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன். இன்றைய நாங்கள் படிக்கக்கூடிய சூராவுடைய பெயர் சூரத்து தீன். சூரத்து தீன் இது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. இது இதில் 8 ஆயத்துகள் இருக்கு. சூரத்து தீன் என்று பெயர் வந்த காரணம் வத்தீனி வஸ்ஸை தூன் என்ற சொல் இந்த சூராவில் அமைந்திருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீன் என்றால் அத்திப்பழம், ஜெய்தூன் என்றால் ஜெய்தூன் காய். தீன் என்ற பெயரிலே இந்த சூராவை அல்லாஹ் விளக்கியிருக்கிறார். ஏனென்றால் தஃப்ஸீரில் உங்களுக்கு விளங்கும் அத்திப்பழத்தாலையும் ஜெய்தூனாலையும் உள்ள பிரயோஜனங்கள் உலகத்தில் மிக அதிகம். இந்த சூராவில் மிக முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஆக சிறந்த படைப்பு மனிதன்தான் என்பதை விளங்கப்படுத்துகிறார். ஒரு தலையங்கம். ரெண்டாவது தலையங்கம், மனிதன் அல்லாஹுடைய சொல் கேட்காத பொழுது அவன் மிக தாழ்ந்த படைப்பாக அவன் மாற்றப்படுகிறான். மூன்றாவது தலையங்கமாக, யார் அல்லாஹுடைய சொல்லை கேட்டு நடந்தாங்களோ அவங்களுக்கு சொருக்கம் இருக்கிறது அல்லாஹ் வாக்களிக்கின்றான். நான்காவது தலையங்கமாக, அல்லாஹ் கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்குறார். முழு மனித சமூகத்தையும் ஜின்களையும் பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வியோடு இந்த சூராவை அல்லாஹ் முடிக்கிறார். நான்கு தலையங்கங்களை கொண்ட சூரா இது. இந்த சூராவுடைய சிறப்பு, இமாம் மாலிக் தனது முவத்தா என்ற கிதாபிலும் அதிகமான உலமாக்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க, ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் இந்த சூராவை ஓதுவாங்க. இப்போ நாங்களும் கொழும்பு போகிறோம், கண்டி போகிறோம், பிரயாணங்களில் நபி அவங்க இந்த வத்தீனி வஸ்ஸைதூன் ஓதுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது அதை விட அழகான ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க பரா ரலியல்லாஹு அன். என்ன வத்தீனி வஸ்ஸைதூன் ஓதுறது நல்ல அழகாக இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? வத்தீனி வஸ்ஸைதூனுடைய முழு ஆயத்து முடியுது நூன்னு, ஒரே ஒரு ஆயத்தை தவிர தக்குவீமை தவிர. நூன் என்ற மொழிச்சல் ஓதலுக்கும் கிராத்துக்கும் அழகாக இருக்கு. எல்லாருக்கும் விருப்பம் அர் ரஹ்மான் ஓதுன விருப்பமா இல்லையா?
ஏன் விருப்பம்? அர் ரஹ்மான் கடைசி எழுத்து முடியுது. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் எழுத முடியுது. நூன் ஹலகல் இன்ஸான் எழுத முடியுது. அல்லமஹுல் பயான் எழுத நூன்ல الشمس والقمر بحسبان الا نون والنجم والشجر يسجدان الا نون النون முடியும் பொழுது அழகா இருக்கு. அதே மாதிரி தான் தவத்தீனி வஸ்ஸைதூன். தவத்தீனி வஸ்ஸைதூனுடைய முழு ஆயத்துகள் முடியும் என்னத்துல? நூன்ல. ஒண்ணே ஒண்ணே தவிர அது மாத்திரம் முடியதில்லை. அப்ப பரா இப்னு ஆசிப் ரலி அல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் ஓதுவாங்கலாம், அதை விட அழகான ஒரு தொனியை சத்தத்தை நான் கேட்டதே கிடையாது. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்களும் பிரயாணங்கள்ல ஓதுவோமா? இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ் மறக்காதம், ஹதீஸ் என்ன செய்யாது, மறக்காது. நாங்களும் ஓத தொடங்கினா சரி பிரயாணங்கள். தஃப்சீரை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வத்தீனி வஸ்ஸைதூன், அல்லாஹ் அத்தி மரத்தின் மீதும் ஸைதூன் மீதும் சத்தியமாக சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் அத்தியின் மீதும் ஸைதூன் மீதும் சத்தியமாக. அப்ப அத்திப்பழம் குர்ஆன்ல அத்திப்பழத்தை பற்றி பேசப்பட்டது இந்த ஒரு ஆயத்தில் மட்டும்தான். அத்திப்பழத்தை பற்றி பேசப்பட்டது இந்த ஆயத்தில் மட்டும்தான். ஹதீஸ்களில் இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா, மிஸ்ரில் வாழ்ந்த இமாம், இமாம் சுயூத்தி 600 கிதாபுகள் எழுதினான். இமாம் சுயூத்தி அசியூத் என்று மிஸ்ரில் ஒரு ஊர் இருக்குது, சுயூத் என்று அங்கே பிறந்த இமாம் இமாம் சுயூத்தி 600 கிதாப் எழுதினாங்க வாழ்க்கையில். அவங்களோட கிதாபு தான் அல் ஜாமியா என்ற கிதாபில் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குளுத்தி அத்திப்பழத்தை சாப்பிடும். ஏனென்றால் சொர்க்கத்திலிருந்து இறங்கிய ஒரே ஒரு பழம் என்றால் அது அத்திப்பழம் தான். சொர்க்கத்திலிருந்து இறங்கிய ஒரே ஒரு பழம் என்றால் அது அத்திப்பழம் தான். இந்த அத்திப்பழத்தை பற்றி எப்படி குர்ஆன் சொல்லுதோ, தௌராத்திலையும் அத்திப்பழத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இஞ்சியில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட இஞ்சியில் கூட அல்லாஹ் அத்திப்பழத்தை பற்றி சொன்னார். ஆனால் நாங்கள் யாரும் பூரியில் வச்சு பாவிக்கிறதில்லை. வாழைப்பழத்துக்கு கொடுக்குற முக்கியத்தை விட அத்திப்பழத்துக்கு கொடுக்கும். இந்த நாளும் வாழைப்பழத்துக்கு தான் எங்களை ஜெமிக்கார். இதை விட முக்கியத்துவம் கொடுக்கணும் அத்திப்பழத்துக்கு. கிதாபுகளை பிறட்டினா லிஸ்ட் ஒன்றே இருக்கு, அத்திப்பழத்தால் என்னென்ன நோய் சோமாகும், பெரிய லிஸ்ட் ஒன்றே இருக்கு. முதல் இடத்துல வச்சிருக்கிறாங்க அத்திப்பழத்தை. நீங்க உரிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொட்டையா இருக்கு. இது வந்து மலட்டு தன்மை இல்லாமல் ஆகிடும். முதல் வைத்தியம் இல்லை. யாரெல்லாம் மலட்டு தன்மையோ அவங்களுக்கு வைத்தியமாக அத்திப்பழம் தான் கொடுக்கும். இன்னும் எத்தனையோ மருந்துகள் எழுதுறாங்க இதுல. அடுத்தது என்ன காய் மீது ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சும்மா சத்தியம் பண்ண மாட்டானே. ரெண்டைக்கு டெங்கு டெங்கு என்று ஏன் கஷ்டப்படுறாங்க டாக்டர்மா? டெங்கால நஷ்டம் கூட. யார் எடுத்தாலும் கேன்சர், கவனம் கேன்சர். சும்மா உள்ள பெண்களை கூப்பிட்டும் பயான் பண்றாங்க, கவனம் மார்பு கேன்சர். ஏன்னா மவுத் வந்து பயம். அல்லாஹ் ஒரு விடயத்தை சும்மா சொல்ல மாட்டார். அல்லாஹ் அத்திப்பழத்தின் மீதும் ஜெய்தூன் மீதும் சத்தியம் செய்திருக்கிறார் என்றால் அதில் மிக முக்கியமான விடயங்கள் அமைந்திருக்கும். இந்த ஜெய்தூனை பற்றி மாத்திரம் அல்லாஹ் குர்ஆன்ல 7 ஆயத்துகள்ல சொல்றார். எத்தனை ஆயத்துல? எத்தனை ஆயத்துல? இப்ப நீங்களும் தஃப்ஸீரை படிச்சு பேசும் பேசும். இப்போ இந்த ஊரில் காவாசி வரல, இடத்துல கொஞ்சம் தான் வந்து நீங்கள் பேசணும்.
கான்ட்ராக்களோட அரசியல் பேச தேவையில்லை. இந்த கிழமை வத்தீரிய பேசினேன் சார். ஜெய்தூன், அல்லாஹ் குர்ஆன்ல ஜெய்தூன் பத்தி எத்தனை இடத்தை சொல்லியிருக்கிறார்? ஏழு இடத்தை சொல்லியிருக்கிறார் ஜெய்தூன். முதலாவது சூரத்துல் அன்ஆம் 99வது ஆயத், وَجَنَّاتٍ مِّنْ أَعْنَابٍ وَالزَّيْتُونَ وَالرُّمَّانَ مُشْتَبِهًا وَغَيْرَ مُتَشَابِهٍ. அல்லாஹ் சொல்றார், ஜெய்தூனும் மாதுளம் பழம், ஜெய்தூனும் மாதுளம் மாதுளம் பழம். அல்லாஹ் ஒரு ஆயத்தில். ரெண்டாவது ஆயத் சூரத்துல் அன்ஆம் 141வது ஆயத். சூரத்துல் அன்ஆம் 141வது ஆயத்தில், والنخل والزرع مختلفا اكله والزيتون والرمان متشابها وغير متشابه. இதிலையும் அல்லாஹ் ஜெய்தூனையும் மாதுளம்பழத்தையும் சேர்த்து சொல்றார். ஜெய்தூன் வர்ருமான், ருமான் மாதுளம்பழம், பொறுமதியான பழங்கள் இதெல்லாம். மூன்றாவது சூரத்து நஹல் 11வது ஆயத்தில், யும்பிது லகும் பிஹி ஸர்அ வஸ்ஸைதூன வன்னஹீல வல்அனாப் வமின் குல்லி ஸமராத் இன்ன ஃபீ தாலிக லாயத்தல் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் சொல்றான், இந்த வெள்ளாமை, இந்த ஸைதூன், இந்த ஈச்சமரம், இந்த திராட்சை, இந்த பழங்கள் எல்லாம் நாங்கள் தான் வெளியாக்குறோம். சிந்திப்பவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. ஜெய்தூனை பற்றி எத்தனாவது ஆயத்து இது? 3வது ஆயத். 4வது ஆயத் சூரத்து நூரில் 35வது ஆயத். சூரத்து நூர் 35வது ஆயத், கன்னஹா கௌகபுன் துர்ரி யூகது மின் ஷஜரத்தின் முபாரகா زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور. الله زيتون مرت பத்தி சொல்றார். முபாரக்கான மரம். என்ன மரம்? பாலஸ்தீன்ல ஜெய்தூன் மரத்தை வெட்டி போட்டுதான் கிறிஸ்மஸ் மரத்தை நாட்டின. நல்லா விளங்கும், கிறிஸ்மஸ் மரத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. இவன் என்ன செஞ்சான்டா, ஜெய்தூன் மரம் வரக்கத்தான மரம், நம்மளோட நாடுகளில் வராது, ஆனால் அத்தி மரம் வரும். சம்பந்தத்தில் எத்தனையோ அத்தி மரம் இருக்கு. இந்த மரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷஜரதி முபாரகா. எப்படியான மரமாம் ஜெய்தூன்? ஜெய்தூனை கரியில ஓட்டு குடிக்கிறது அல்ல, ஜெய்தூனை தாளிக்கிறது பாவிக்கிறது அல்ல. ஜெய்தூன், ஜெய்தூனை பச்சையா சாப்பிடும். ஜெய்தூன் எண்ணெய பச்சையா தான் சூடாக்குறது அல்ல, ஜெய்தூனை குடிக்கிறது, ஜெய்தூன் காய சாப்பிடுறது. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல 4வது ஆயத்துல சொல்றான், ஷஜரத்தின் முபாரகா, பரக்கத்தான மரம். என்ன மரம்? ஜெய்தூனா, ஜெய்தூன் மரம். அவ எங்கட வீடுகளில் வாங்கி வைக்கும், ஒரிஜினலை தேடும், ஒரிஜினல் டூப்ளிகேட் வைக்கும், ஒரிஜினலை தேடி ஜெய்தூனை வீட்டில் வைக்கும். 5வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், சூரா அபஸைல, சூரா அபஸ, ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா வஇனபன் வகத்பா وَزَيْتُونًا وَنَخْلًا وَحَدَائِقَ غُلْبًا. ஜெய்தூன் கொண்டு சாப்பாடு நாங்கள் தந்திருக்கிறோம். நாங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்றோம் ஜெய்தூன்? எங்களுக்கு கணக்கு இல்லை. ஜெய்தூன் கணக்கு இல்லை. முஸ்லீம் சமூகம் ஜெய்தூன் அத்திய கவனம் எடுக்கும். நீ அதை சாப்பாட்டில் சேர்க்கணும் இந்த நாள். அடுத்தது 6வது, ஆறாவது தான் அல்லாஹ் சொல்றான், வஷஜரதன் தஃருஜு மின் தூரி சைனா, தூர் சீனா மலை அடிவாரத்தில் முளைச்ச மரம் தானம் ஜெய்தூன்.
எந்த மலை அடிவாரம்? தூர்சீனா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசின இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது, ஆச்சரியமான சம்பவம் தான். நானா சம்பவங்கள் தாரீஹுகளில் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடங்களில் மனமான மரங்கள் முளைக்கும். என்ன மரம்? மனமான மரம். அப்படின்னா ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் டாய்லெட் போகல. எப்போ ஸ்ரீலங்காவில் இறங்கினாங்களோ, எப்போ ஸ்ரீலங்காவில் இறங்கினாங்களோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீபாதையில் இறங்கினது 198 வீதம் உருது. எத்தனை வீதம்? 2 வீதம் தான். வரலாறு தானே. சவுதி அரசாங்கம் ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று வந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கு இறங்கின இவங்க, அவங்களுடைய ஆலமுல் இஸ்லாமி என்ற பேப்பர் இருக்கு, ஒவ்வொரு மாதமும் வெளியாகிற பேப்பர். அந்த பேப்பர் காஷிப் குழு மதரசாவுக்கும் அது, நான் 2000 ஆண்டு நினைக்கிறேன் காஷிப் குழுவில் இருக்க போல அதை பார்த்தேன். நான் இல்லை அது குறை கொழும்புலான்னு பார்த்தேன். நான் அதை ஒரு பேஜ் தனி ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய இடம் என்று உறுதிப்படுத்தி வெளியிட்டுட்டாங்க. உறுதிப்படுத்தி அதுக்குரிய அடையாளங்கள், ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலையை சுற்றி உள்ள மரங்கள் மனமான மரங்கள். என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே டாய்லெட் தான் போடு, டாய்லெட் போனதோடு தான் உஃப்ரானுக்குண்டாங்க நாத்தம் அடி. சொர்க்கத்தை டாய்லெட் போகல. 80 லட்சம் ஆண்டுகள் சொர்க்கத்தில் இருந்துட்டு வந்து டாய்லெட் போனது இங்கிறார், உஃப்ரானுக்குண்டாங்களா. அப்போ அழுதி அல்லாஹுவன் சொல்கிறாங்க, சில கிதாபுகளில் வருது, அந்த டாய்லெட்டில் இருந்த கொட்டைகள் இருக்கிற பல கொட்டைகள், சொர்க்க மர பல கொட்டைகள், அதனால தானே மனமான மரங்கள் முளைச்சிச்சாங்க. என்ன மனமான மரம்? சாதிக்கா, கருவா. ஸ்ரீலங்கான கருவா இருக்கிறே முழு உலகத்திலே ஃபேமஸ். ஸ்ரீலங்கான கருவா மாதிரி கருவா உலகத்தில் இல்லை. கனடாவில் தேனில் கலந்து தருவாங்க சிலோன் கருவா. என்ன சிலோன் கருவான்னா, ஸ்ரீலங்காட கருவாக்கு அவ்வளோ மதிப்பு. என்ன அவ்வளோ மனம் அது. உலமாக்கள் எழுதுகிறாங்க அந்த இடத்துல வெளியாகிற மரங்கள். இப்போ அதுக்கு பிறகு அப்போ சிலவங்களுக்கு சந்தேகமாயிடுச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிற உண்மைதானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிறது உண்மையா? வரலாறுகளை தோண்ட தோண்ட, வரலாறுகளை படிக்க படிக்க படிக்கிறது வேலை, ஒரேடியா மறுத்துறப்பட, ஒரேடியா மறுத்தா என்ன அதுக்குள்ள. அதுக்கு பிறகு உலமாக்கள் இவனு பத்ரூத்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்தை சுத்தினவர் இவனு பத்ரூத்தா. இவனு பத்ரூத்தா கப்பலில் வந்து புத்தளத்தால் இறங்கி என்ன செஞ்சார், அப்படியே வந்தார் சிவனொளி பாதம் இல்லைன்றது. அது பேர் பாபா ஆதம். பாபா ஆதம் மலன்னு தான் பிரபல்யம். இப்னு பத்தூத்தா மேலே ஏறினார். 3வது கொலம்பஸ். கொலம்பஸ் இருக்கிறாரே, உலகம் மேற்கொழுதினாரே, கொலம்பஸ் ஸ்ரீலங்காவுக்கு வந்து என்ன செஞ்சார், பாபா ஆதம் மலையில் இதை போட்டார், கவுர் போட்டு மேலே ஏறினார். அதை பார்க்கறது வரலாற்றில் உறுதிப்படுத்தப்பட்ட விடயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காவில் தான் இறங்கினாங்க. சிலர் அது இல்லைன்னு பேசலாம், விவாத ரீதியாக பேசக்கொள்ள அது ஒன்றும் செய்யலை. இன்னும் எத்தனை வரலாற்று தகவல்கள் இருக்குது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக ஸ்ரீலங்காவில். அப்போ ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ அல்லாஹ்வோட பேசினாங்களோ தூர்சீனா மலை அடிவாரத்தில், அந்த இடத்துல முளைச்ச மரம் தானது زيتون. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா வஷஜரதன் தக்ருஜு மின் தூரி சைனா தம்புது பித்துனி வஸ்பிரில் லில் ஆகிலீன். அதிலிருந்து ஒயில் வருதாம், சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாடாம் زيتون. 7வது ஆயத்து தான் வத்தீனி
அப்ப எத்தனை ஆயத்துல ஜெய்தூனை பத்தி வருது? ஏழு ஆயத். அப்ப எவ்வளவு பெருமதியான சாமான். ஹதீத்துல இப்னு மாஜா 3310வது ஹதீத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தடிமு பிஸ்ஸைத், இந்த ஸைத்த ஆணமா பயன்படுத்துங்க. வத்தஹினு பிஹி, தலையிலையும் அதை ஒயிலா போடுங்க. ஏனென்றால் ஃபஇன்னஹு மின் ஷஜரத்தில் முபாரக, இந்த ஸைதூன் சங்கையான மரத்திலிருந்து உள்ளது. உலமாக்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதும் பொழுது ஒரு விளக்கம் எழுதுறாங்க, எல்லாரும் தலையில ஜெய்தூன் போடையிடுமா? எல்லாரும் ஜெய்தூன் போடையிலாது. யாருடைய உடம்பு குளிரோ, சிலவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஜெய்தூன் தலையில போடக்கூடாது என்று உலமாக்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதும் பொழுது எழுதுறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு பழத்தின் மீது சத்தியம் செய்யறான். ஒன்று என்ன? அத்தி. ரெண்டாவது என்ன? அத்தீன் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மீது சத்தியமாக. ஜெய்தூன் பழமும் தான், ஆணமும் தான், மருந்தும் தான். உலமாக்க எழுதுறாங்க, தஃப்ஸீர் முனீர்ல அழகாக எழுதுறாங்க, எனத்துக்கு எனத்துக்கு இது மருந்து அப்படின்னு. காலாகாலம் வைத்தியர்களும் முஸ்லீம்களும் உலமாக்களும் இதை மருந்தா பயன்படுத்தியிருக்கிறாங்க. இமாம் பைதாவி, தஃப்ஸீர் பைதாவின்னு ஒரு கிதாப் இருக்குது, அவங்க எழுதுறாங்க ஆன்ம சக்தியை கூட்டும். ஆறாவது எழுதுறாங்க, நுரையீரல் நோய் சம்பந்தமான அனைத்துக்கும் மருந்து இது. இது வந்து ஒயில் இல்லாத பூமியில தானா முளைக்குமா? மலை அடிவாரங்களில் ஜெய்தூன் உருவாகும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வத்தீனி வஸ்ஸைதூன் பிரயோஜனம் விளைஞ்சல்லையா? பாவிப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்லுங்க? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதை பாவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த சத்தியம், வதூரி சீனின், தூர் சீனா மலை மீது சத்தியமாக. தூர் சீனா மலையின், வஹாதல் பலதில் அமீன், அச்சமற்ற ஊராகிய மக்காவின் மீது சத்தியமாக. அவ எத்தனை சத்தியம் அஞ்சு? மூணு. முதலாவது என்ன? வத்தீனி வஸ்ஸைதூன். சில உலமாக்கள் இதுக்கு தஃப்ஸீர் செய்யும் பொழுது சொல்றாங்க, இந்த இடத்துல நோக்கம் வந்து இந்த மூணு இடமும் அல்ல, இந்த மூணு இடத்தில் வாழ்ந்த நபிமார்கள். அப்படின்னா அத்தியும் ஜெய்தூனும் வாரது பலஸ்தீன்ல தான். அத்தியும் ஜெய்தூனும் வாரதுங்க, அதிகமா வாரது ஜெய்தூன் பலஸ்தீன்ல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இட்டாலின்னு அடிச்சு பேர் வரும், எல்லாம் பலஸ்தீனால வார சாமான்கள் தான் இதெல்லாம். அப்ப பலஸ்தீன்ல வந்த நபிமார்கள் யாரு? பலஸ்தீன்ல வந்த நபிமார்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் உம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், எல்லாருமே வாழ்ந்து வளர்ந்து மௌத்தான பூமி அது பலஸ்தீன். என்ன பூமி? பலஸ்தீனுடைய பூமி லேசான பூமி அது. அதான் அல்லாஹ் வத்தீனி வஸ்ஸைதூன். நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துடைய ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் நபிமார்கள் மலக்குள் மௌத்தை பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மௌத்துடைய காலம் வந்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குள் மௌத்துட்ட சொன்னாங்க, நான் இப்போ மிஸ்ரில் இருக்கிறேன், நான் பலஸ்தீனில் மௌத்தாகணும். அல்லாஹ்வோட பேசினான் யாரு? யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கூப்பிட்டானா இல்லையா? பேசவா. இடத்தை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ். வரும்பொழுது சொன்னான்
மூசா செருப்பை கடக்கணும் போது சங்கையான கனவாயில் இருக்கிறீங்க மூசா, கலத்துங்க செருப்பை. செருப்பை கலத்திட்டு வந்தோடனே அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் பேசினான். அல்லாஹோட பேசினா எவ்வளோ இன்பம் வந்து, பேசி 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 மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப சொன்னாங்க, யா அல்லாஹ் ஒன்று பார்க்கணும், முதல் பேச்சு அதுக்குள்ள பார்வை பேசினா இவருக்கு ஏழாயி, எல்லாம் ஒன்று பார்ப்போம். அல்லாஹ் சொன்னான் லந்தராணி, மூசா என்ன பார்க்கல இல்லையா, எல்லாம் பார்க்கணும் நான் இப்படியா. அல்லாஹ் சொன்னால் பார்க்கலா மூசா, பேச்சு மட்டும்தான் இல்லையா, எல்லாம் பார்க்கும் குடிச்சாலும் பார்க்கணும். இவனு குதாமா ரஹிமஹுல்லா கிதாபு தௌவாபின் என்ற கிதாபில் எழுதுறாங்க, ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செஞ்சானா ஒரு படைப்பு ஒன்று அனுப்பினான் மூலம். அந்த படைப்பை கண்டதோடே மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்சாங்க, யாரெல்லாம் என்னை ஊற்று நான் கேட்க மாட்டேன். ரெண்டாவது மூணாவது நாலாவது பத்தாவது படைப்பு வந்துச்சு, பத்தாவது படைப்பு வந்ததோட தானா ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அதோட ஃபஹர்ர மூசா சைஃபா, அதை கண்டதோட மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்துட்டார். அல்லாவை பார்க்கல, தூசினா மலை அடிவாரத்தில் தான் மிஸ்ரில் இருக்கிறது, போனால் போலாம் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது அச்சமற்ற ஊரது மக்கா முக்கர்ரமா, மக்கா முக்கர்ரமா அனுப்பப்பட்ட நபி யாரு, யாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்றாங்க தஃப்ஸீர்ல சில உலமாக்கள், இந்த மூணு ஊர்லையும் வஹி இறங்கிச்சான், அதுதான் அல்லாஹ் சத்தியம் செய்து. ஒன்று வத்தீனி வசைத்துன என்ன ஊர் பலஸ்தீன், என்ன ஊர் தூசினா மலை அறிவாரம், பலதில் அமீன என்ன ஊர் மக்கா முக்கர்ரமா. அவ சொல்றாங்க ஒரு ஊர்ல குர்ஆன் சுமந்தவங்க கூட 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 அல்லாஹ் அந்த ஊரை கௌரவப்படுத்துவான், அந்த ஊரை என்ன செய்வான் அல்லாஹ் கௌரவப்படுத்துவான். அதுதான் நாம் இந்த ஊரில் சாயுத மலையில் சம்மாந்துறையில் ஆஃபீஸ் மாற கூட்டம், ஆஃபீஸ் மாற குர்ஆன் படிப்பை கூட்டம், தொழில் செய்ய விரும்பின தொழிலை செய்ய, குர்ஆனை பாடமாக்குறத உருவாக்க, 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் 10000 பேர் 20000 பேர் உள்ள ஊரில் ஒரு 1000 பேர் ஆஃபீஸ் ஆக்கிறாரா, ஏது விஷா. அதான் ஃபாத்திமாட 2030 விஷன் எழுதி வச்சிருக்காங்க, 1000 ஹாஃபிஸை இந்தோரில் உருவாக்குறேன் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. என்ன சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறார், லகத் கலக்னல் இன்ஸான, இன்சான்டா யார், மனித சமூகம் முஸ்லீம் காஃபிர் எல்லாரும், ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான தோற்றமாக மனிதன மாதிரி தோற்றம் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க. அப்போ அழகான தோற்றம் என்றா ஏன் அல்லா இத தோற்றத்தை தந்தான், அல்லாக்கு நன்றி செல்லும். மனிதனை விட அழகா இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள் தஃப்ஸீர்ல, இமாம் குர்துபியுடைய தஃப்ஸீர், குர்துபார் எழுதப்பட்ட தஃப்ஸீர், ஸ்பைன் எழுதினாங்க இந்த தஃப்ஸீர் இமாம் குர்துபி எழுதுறாங்க. ஈசா பின் மூசா என்ற ஒரு ஆள் தன் மனைவிய மிச்சம் அதிகமாக அனுபவிச்சாராம், ஈசா பின் மூசா. ஒரு நாள் தன் மனைவியை பார்த்து சொன்னாராம், நீ சந்திரனை விட அழகு இல்லைண்டா நீ தலா, என்ன சொன்னாராம் சொல்லுங்கள், சந்திரனை விட நீ அழகு இல்லைண்டா நீ என்ன தலா, ஈசா பின் மூசா. இவன் என்ன செஞ்சால் உடனே எழுப்பி போய் ஹிஜாப போட்டுட்டா, இனி நீ கணவன் இல்லையே, நீ நான் என்ன சந்திரன் அழகு, அந்த காலத்தில் அப்படிதான் தலாக் சொன்ன போதாக விளம்பிச்சு. நேத்தொருவன் போலட்டான் 1000 தலா கொடுத்தியா மனைவி, என்ன தலா லஸ்ப மணி எடுத்து தலா அவனு போத்த முடிக்கிறது, தலா 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 கொடுத்து போட்டு அதில் சேரே எழுப்பான் சேரையா, மூணு தலா கொடுத்தாலே சேரையிலா, உண்ட கோபத்தை நிவர்த்தி செஞ்சு ஒன்று சேரையிலும் பண்ண மனைவியோட அந்த வெறி போகும் வரைக்கும் நீ தலா நீ தலா நீ தலாக்குன்னு கத்திருக்கான். இப்போ
பார்த்தான் அவள் தேவை. யாராவது அசுரத்தை தேடுறான், இப்போ எந்த அசுர செல்ல போகிறாங்க கேட்டால் அவனை வேணும். நான் கட்டேசி டேஞ்சருக்கு வச்சிருக்கு சைனட்டல், சும்மா லேசான சாமான் இல்லை தலா. அப்போ ஈசப்னு மூசா மனைவியை பார்த்து சொன்னாராம், சந்திரனை விட நீ அழகு இல்லைன்னா நீ தரா. இன்னொன்னே மனைவி, அவள் சந்திரனோட அழகு இல்லையே. அவள் உடனே என்ன செஞ்சால், ஹிஜாபை போட்டுட்டு ஃபேஸ் கவரை கட்டிட்டு அவள் உள்ளே போயிட்டார். சொன்னார் தலாக் சொல்லிட்டார் என் கணவர் அப்படின்ட்டு. அனைவரும் கவலை. காலையில் அந்த காலத்துடைய ஹலீஃபா தான் மன்சூர், அப்பாசிய ஹலீஃபா மன்சூருடைய சபைக்கு போகிறார். போய் இந்த செய்தியை சொல்கிறார், நான் இப்படி தான் என் மனைவியை பார்த்து இப்படி சொல்லிட்டேன், அவளும் எழும்பிட்டு போயிட்டாள் அப்படின்னு. மன்சூர் என்ன செஞ்சார், மன்சூர் ஒரு பக்கி ஃபிக்ஹ் படித்தவரால் ஹலீஃபா உலமாக்கள் எல்லாம் சபையில் ஒன்று சேர்த்தார். சேர்த்து இந்த விஷயத்தை சொன்னார், எல்லா உலமாக்களும் சொன்னாங்க அது தலாக் தான், அது தலாக், அது இனி திரும்பி எடுக்கவே இல்லை. என்ன உலமாக்களுடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கும் சொல்லுங்க. ஒரே ஒரு ஆலிம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர், அவர் சும்மா இருந்தார் மௌனமாக. அவ கேட்டாங்க, நீங்கள் என்ன மௌனமாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஹலீஃபா மன்சூர் கேட்டார். அவர் மட்டும் சொன்னார், தலாக் ஆகாதுண்ட, தலாக் ஆகாது, திரும்ப எடுக்கலாம். அவங்க கேட்டாங்க என்ன ஆதாரம், சொன்னார் லகத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் குர்ஆன்ல சந்திரனை பார்த்து அழகுன்னு சொல்லல, அல்லாஹ் அழகுன்னு சொன்ன ஒரே ஒரு படைப்பு மனித படைப்பு. ஆகவே ஈசாவின் மூசாவுடைய மனைவி சந்திரனை விட அழகானவள், அவள் ஒரு நாளும் தலாக்காக முடியாது. எப்படி தீர்வு? உடனே முழு உடமாக்களும் ஏற்றுக்கொண்டாங்க. உடனே அந்த மனிதர் போய் மனைவிட்டு சொன்னார், நீ தலாக்காக மாட்டா என்ற இந்த ஆயத்தை ஓதி காட்டி இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா இந்த சம்பவத்தை எழுதிட்டு சொல்கிறாங்க, மனிதன் சந்திரனை விட அழகானவன், சந்திரனை விட அழகானவன் மனிதன். லகத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அப்போ அழகாக படைக்கப்பட்டவன் தொடராக அந்த அழகில் எரிக்கணுமா இல்லையா? ஆனால் அவன் செய்த பாவங்களால் சும்மரததினாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன், நாங்கள் அவனை மாற்றினோம். ரததினா என்றால் அவனை மாற்றினோம், அஸ்ஃபல ஸாஃபிலீன், கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமுள்ளவனாக ஆக்கிட்டோம் அவன். அவர் டாப் லெவலில் படைச்சவன் ஹஸன் தக்வீம். இவன்ட நடத்த, இவன்ட பாவம், இவன்ட கெட்ட செயல்களால் இவனை நாங்கள் மாற்றினோம். எப்படி? அஸ்வல அஹ்சனுடைய எதிர்ச்சொல் என்ன? அஸ்வல், அழகான தோற்றமுடையவனை படைப்பில் கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவனாக நாம் ஆக்கினோம். உலமாக்களிடத்தில் இந்த ஆயத்துக்கு ரெண்டு தஃப்சீர் இருக்கு. தஃப்சீருடைய உலமாக்கல்ல சில உலமாக்கல், இமாம் ஹசன், இமாம் முஜாஹி, இமாம் அபுல் ஆலியா, இமாம் இப்னு ஸைன், இமாம் கதாதா, இவங்களுடைய தஃப்சீர் தான் இது. நான் சொன்னது என்ன, நல்ல அழகா இருந்தவன் பாவத்தை செஞ்சு 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 அப்படியே அவன் நரகவாதி ஆக்கிட்டோம். ஆனா இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன், இமாம் இக்ரிமா, இமாம் வஹாப், இமாம் நஹாயி இவர்களுடைய தஃப்சீர் ஒன்றுக்கு வேறு. என்ன தஃப்சீர்? அழகாக வாலிபத்தில் இருந்தவன அப்படியே வயசு போகும் அப்படியே கிழவனாக்குறோம். விளங்குதா தஃப்சீர்? தஃப்சீர் நுணுக்கம் இல்லை. நல்ல அழகா ஆரம்பத்தில் பிறந்தோடனே புல்ல அழகா இல்லையா? புல்ல அழகா இருக்கும், வயசு வாலிபனாக இன்னும் அழகாகுவார், அப்படியே வயசு போகும் தாடியெல்லாம் பழுத்து பழுத்து கிழவன் ஆயிடுவார். அப்ப இமாம் இப்னு அப்பாஸ், இக்ரிமா, லஹாக் சொல்றாங்க,
அழகாக இருந்தவனை அப்படியே போக போக நாங்கள் அழகில்லாதவனாக ஆக்கினோம் என்ற ஒரு விளக்கத்தையும் இந்த ஆயத்துக்கு சொல்றான். எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். அவ அழகாக இருந்தவனை நாங்கள் அப்படியே நரகவாதியாக மாற்றினோம். ஆனால் யாரை தவிரண்டா, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்க மூமீன்கள். இல்லல்லதீன ஆமனு, ஆமனுடா என்ன, மூமீன்கள். ஆமந்து பில்லாஹி وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله تعالى. آمنوا. அடுத்தது وعملوا الصالحات. صالحان அமல் செய்றவங்க. இவங்களை நாங்கள் கேவலப்படுத்த மாட்டோம். நம்மட நிந்தோர் எடுத்தமண்டா சாலிஹான அமல் செய்கிறவங்க நூற்றுக்கு நூறா, நூற்றுக்கு ஐம்பதா, நாற்பத்தஞ்சா சொல்லுவோம். என்ன உங்களுக்கு ஒரு கவலை வரணும், இதெல்லாம் நான் மட்டும் கவலைப்பட்டு வேற இல்லையே. எத்தனை வீதம் இல்லை சாலிஹான அமல் செய்கிறாங்க. சாலிஹான அமலில் ஒன்று தான் தொழுகை. சுபவ தொழுகைக்கு பார்த்தோம்னா தெரியும் நம்மளோட ஊர நிலைமை. சுபவ தொழுகையை பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிங்க, இதெல்லாம் கவலைப்படுங்க. தஃப்சீர் ஓதக்குள்ள சமூகத்துடைய கவலை வரும். ஒவ்வொரு பள்ளியாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் சுபம். கவலைப்படையும் யாரும் இல்லைன்னா நாசமாக போய்க்கிற ஊரும் சமூகம். சாலிஹான அமல் நூற்றுக்கு வீதம் இருக்குதா ஊரில்? என்ன சென்னையில் நூற்றுக்கு வீதம் இல்லை. ஒரு எண்பது, எண்பதும் இல்லை. எழுபது இல்லை. அறுபது இல்லை. ஐம்பது அறவாசி, அறவாசி இல்லை. நாற்பது கிட்டத்தட்ட எடுக்கலாம், நாற்பது வீதம். அப்போ மற்ற அறுபது வீதத்துடைய நிலைமை என்ன? சும்மா ரததினாஹு அஸ்ஃபல ஸாஃபில். அல்லாஹ் சொல்றதுதான் இப்ப நாற்பது வீதம் தான் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். மற்ற அறுபது வீதத்துடைய நிலைமை என்ன? அஸ்ஃபல ஸாஃபில், பாவமா இல்லையா, பாவமா இல்லையா? எது மிகைக்குமோ அதற்குத்தான் அல்லாட விஷயம் வரும். ஊர்ல நல்லடியார்கள் கூடினா அறுபது வீதம் நல்லடியார்கள் ரஹ்மத்தரம். அறுபது வீதம் பாவிகள் கூடினா என்ன ரங்கு? அதாவதுதான், அதாவதுதான் ரங்கு. அல்லாதான் நம் அனைவர்களையும் பாதுகாக்கும், நம்மளோட ஊரை பாதுகாக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும் மக்கள். விளங்குது இல்லை ஒருத்தருக்கு அழிய போல தான் துவா கோடி வாரது, பள்ளி கோடி வாரது இல்லை. அதுக்கு முன்னால் செய்யணும் நாங்கள் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். அவர்களுக்கு துண்டிக்கப்படாத கூலிகளை கொடுப்போம். என்ன கொடுப்போம்? ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். துண்டிக்கப்படாத அப்படின்னா உலகத்தில் உள்ள அவ்வளோ இன்பங்களுடைய முடிவும் என்ன? துண்டிக்கப்படும். உலகத்தில் உள்ள அவ்வளோ இன்பங்களுடைய கடைசி முடிவு என்ன? துண்டிக்கப். சொர்க்கத்துடைய எந்த இன்பமும் என்ன செய்யப்படாது? தஃப்சீர்களில் வருது, ஆக குறைஞ்ச சொர்க்கவாதி. சொர்க்கத்தை சுற்றி பார்க்கறதுக்கு 2000 வருஷம் தேவையா? எத்தனை வருஷம், எத்தனை வருஷம்? 100 ஏக்கர் வெள்ளாமையை சுற்றி பார்க்க எத்தனை மணித்தியால போன? காலை சுபவ தொழுது போனால் காலை சாப்பாடு ஊட்ட வந்தாச்சு, சுற்றி பார்த்து 2000 வருஷம் சுத்தினாதான் சொர்க்கம் பார்க்க முடியும். ஆக கடைசி துண்டிக்கிறல்லையே, அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். எப்படி கூலி வழங்குவோம்? துண்டிக்கப்படாத கூலி, துண்டிக்கப்படாத கூலி. இதை சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான்,
ஃபமா யுகல்லிபுக பஅது பித்தீன் ஃபமா யுகல்லிபுக. அரே மனிதனே, உன்னை எது பொய்யாக்க வைத்தது? எப்படி கேட்கலாம்ல? இவ்வளோ மூணு சத்தியம் செஞ்சு இவ்வளோ அழகாக நான் சொன்னதுக்கு போகிறோம், நீ அல்லாஹ் பொய் என்கிறாய், சொர்க்கம் பொய் என்கிறாய், நரகம் பொய் என்கிறாய். ஃபமா யுகல்லிபுக, உன்னை பொய்யாக்குவதற்கு தூண்டியது எது? பஅது, இதற்கு பிறகும். பித்தீன், தீனன்னா என்ன? மாலிகி யௌமித்தீன், கியாமத்தினாலின் அதிபதியா? அந்த தீன் தானே. கடைசி நாளை, தீனன்னா என்ன? கடைசி நாளை பொய்ப்பிப்பதற்கு உனக்கு தூண்டியது எது? உடவெல்லாம் ஒன்று செஞ்சேன்னா மனிதன் செஞ்சேயா? லக்கத் கலக்கல் இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகா செஞ்சது யார்? செஞ்ச ஒத்தம் தானே செல்லும், செய்யாதவன் செல்லிடுமா? செல்லிடுமா? கல்வன டவுன் காலையில் ஜும்மாவும் நடந்துச்சு, அதில் உலக அழிவை பற்றி சொல்லணும் யார்? படித்தவன் தானே சொல்லும், அல்லாஹ் மட்டும்தானே சொல்லும். தமிழர்களுடைய பொத்தம் தெரிக்கிறது எல்லாம், பௌத்தர்களுடைய பொத்தம் தெரிக்கிறது எல்லாம் இருக்குதா? இல்லை, இருக்குது குர்ஆன்ல மட்டும். ஏன் செஞ்சவன் தானே சொல்லும், இப்போ மனிதனை படைச்சவன் தானே சொல்லும். இந்த பள்ளியை கட்டின இன்ஜினியர் தான் பள்ளியை பற்றி எழுதிட்டு போயிருப்பான், எத்தனை வருஷம் இந்த தூண், எத்தனை வருஷம் இந்த மாபல், எத்தனை வருஷம் இதெல்லாம் மற்றவனுக்கு எழுதிடுமா? அவ மனித சமூகத்தை படைத்தவன் அல்லா என்பதால் அவன் சொல்லியிருக்கிறான், உன்னை அழகா படைச்சிருக்கிறேன். இப்படி எல்லாம் சொன்னதற்கு பிறகும் ஃபமா யுகல்லிபுக பஅது பித்தீன், இதுக்கு பிறகு நீ கியாமத்தை பொய்ப்பிக்கிறியே, உன்னை பொய்ப்பிப்பதற்கு தூண்டியது எது? அல்லாஹ் கேட்கிறான். அப்படியே சொல்லிட்டு கடைசி அந்த கேள்வியோட முடிக்கிறான், அலைஸல்லா அல்லாஹ் கேட்கிறான், நீதியாளர்களுக்கெல்லாம் நீதியாளனாக அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் நீதி வழங்குவார். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அல்லாஹ் நீதியாளர்களுக்கெல்லாம் நீதியாளனாக இல்லையா? அப்போ ஒன்று அழகா படைச்சி நீ பாவம் செஞ்சது குறவு, உனக்கு சொருக்கத்தை தார நீதியா நரகத்தை தார நீதியா சொல்லுங்களேன்? ஆ, எதை கொடுக்குற நீதி? நல்லா படைச்சி எல்லாம் செஞ்சு உலகத்தில் நபிமார்களையும் அனுப்பி உலமாக்களையும் அனுப்பி அதுக்கு பிறகு நீ பாவம் செஞ்சா உனக்கு சொர்க்கத்தை தாரது நீதியா நரகத்தை தாரது நீதியா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட குர்ஆன்ல இருந்து அப்படியே க்வெஸ்சன் மார்க் ஒன்று போட்டு வைங்க, கேள்வி அடையாளமோட போட்டு வைங்கன்னா அப்படிதான் முடியுது. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு மூலமா ரிவாய் செய்யறாங்க, இந்த அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன் என்று ஓதினா அதுக்கு பிறகு நபி அவங்க சொல்லுவாங்களாம், பலா. என்ன சொல்லுவாங்களாம் சொல்லுங்க சத்தமா, பலா. வஅன அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன், நபி அவங்க உடனே சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் நீ சொல்லுங்க சரி, நான் அதற்கு சாட்சியா இருக்கிறேன். ஓதுமா இது போறோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி பலா சொல்லுங்க? வஅன அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன், சென்ற வாரம் துவாவும் நினைத்தாரம் உங்களுக்கு சஜிதாவுடைய துவா, இந்த துவாவையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் வார தஃப்சீரில் நாங்கள் உங்களுக்கு டைப் பண்ணித்தாரோம் இன்ஷா அல்லாஹ். வத்தி நீ முடியும் பொழுது கடைசியா அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன் வந்ததோட நாங்கள் சொல்லணும், பலா வஅன அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் என்றுதான் நாங்கள் வத்தீனியை முடிக்கணும். மிக முக்கியமான சூறா இந்த சூறா, ஓதி பாருங்க கருத்து விளங்குதா அப்படின்னு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
மதுரி சீனி.